இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. இன்று காண்பீரன்றாட வாழ்வில் ஆனந்தம். எல்லாவற்றையுமே சுலபமாக கடந்து போக முடியாது. ஹலோ, புரிகிறதா? நம்மால் ஒரு சிலவற்றை கடக்க முடியும், ஆனால் எல்லாவற்றையுமே கடந்து போக முடியாது. அப்படியே போய்த்தான் தீர வேண்டும் என்றால் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா! இதை மீண்டும் சொல்கிறேன், எல்லாவற்றையும் சுலபமாக கடந்து போக முடியாது. அப்படி போய்த்தான் ஆக வேண்டும் என்றால் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் எல்லாம் நன்மைக்கே. சிலவற்றை சுதந்திரித்துக் கொள்ள கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஆனால் கஷ்டப்படுகின்றீர்கள் அல்லவா? இதில் கவனிக்க வேண்டியது, காரணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுவதைத்தான். தேவனின் இஷ்டப்படி அது கஷ்டம் என்று தெரிந்தாலும் அவருக்காக அவர் சொன்னதை செய்வதனால் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் பல ஆரம்பங்களுக்கு வழிவகுக்கும். அநேகமாக இதற்காக முதல் சாவி என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் ஓ இது மிகப்பெரியது என்று கூட நினைக்கலாம். ஒரு புது ஆரம்பத்தை நாம் பார்க்க விரும்பினால் முதலாவதாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கும் மக்களாக இருப்பது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் சுவாசம் போன்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் இதனோடே இருக்க வேண்டும். எதற்காகவும் ஜெபியுங்கள், எல்லாவற்றுக்கும் ஜெபியுங்கள், எங்கும் ஜெபியுங்கள், எல்லா வேளைகளிலும் ஜெபியுங்கள், ஆவிக்குள் எந்த விதத்திலும் ஜெபம் பண்ணுங்கள். மிக முக்கியமான ஒன்றை பற்றி சொல்லப் போகிறேன், அதோடு நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள். இந்த இடம் அமைதியாக இருந்தாலும் எல்லோரும் கவனியுங்கள். வல்லமையான ஜபம் அதிக நேரம் நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிப்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. ஏன் எனக்கு இது புரியவில்லை? எனக்கு ஓரளவுக்கு புரிகிறது, ஆனால் அடிப்படையில் நம் அனைவருக்குமே சாத்தான் ஒருவித மனப்பான்மையை ஏற்படுத்தியுள்ளார். அதாவது, அதிக நேரம் ஜபம் செய்யவில்லை என்றால் எதுவுமே நடக்காது என்பதுதான் அது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒன்றை பெற நீங்கள் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்துவதை போல் உள்ளது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, உங்களுக்கு தெரிந்த வசனங்களை குறித்து சத்தத்தோடு கூட உங்கள் ஜபம் கேட்கப்படும் என்கின்ற உணர்வோடு ஜபம் பண்ணாது இருங்கள். இதை வேதம் சொல்லவில்லையா? இவ்வளவு நேரம் ஜபம் பண்ணினேன், அது கேட்கப்படும் என்று எண்ணாதீர்கள். சத்தமாக இருந்தால்தான் ஜபம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. இதற்காக அதிக நேரம் நீடிக்க வேண்டியதும் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் எனக்கு ஒரு சவாலை தந்தார். அதாவது, ஓரிரு வார்த்தைகளில் எனது தேவைகளை கேட்கச் சொன்னார். அப்போது ஆச்சரியமான ஒன்று நேர்ந்தது. சுருக்கமாக பேச பேச தேவனின் வல்லமையை அதிகமாக உணர்ந்தேன். தேவனின் ஜெபத்தை எடுத்துக்கொண்டு அது எவ்வளவு சுலபமாக உள்ளது என்பதை பாருங்கள். அதனுள் எல்லாமே அடங்கியுள்ளது. அனுதின உணர்வை எங்களுக்கு கொடுத்தருளும். நம் தேவைகளை இது பூர்த்தி செய்யும். இதனால் நாம் ஜபம் செய்யும் அநேக சமயத்தில் நம்பிக்கையோடு ஜபிப்பதில்லை, மாறாக பிச்சை எடுப்பதை போல ஜபிக்கிறோம். ஆமே, அந்த ஜபம் அழகாகவும் ஆணித்தரமாகவும் பக்தியோடும் இருக்குமாறு பார்த்துக் கொள்கின்றோம். ஜபத்தையே வேலையாக்குகிறோம். தேவனோடு கூட பேசுவதைத்தான் ஜபம் என்கிறோம். எல்லாவற்றையும் அவரோடு பேசுவதை, அதாவது உங்கள் கஷ்ட காலங்கள், காலையில் எழுந்ததும் தலையலங்காரத்தை சரி செய்வது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய போராட்டம், இப்படியாக எல்லாவற்றையுமே தான் சொல்லுங்கள். ஜபம் சுவாசம் போன்றது. சொல்லுங்கள், ஜபம் வல்லமையாக வேண்டி அதிக நேரம் ஜபிக்க வேண்டியதில்லை. அதனால் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் தேவை என்றால் முதலில் நாம் ஜபிக்கின்ற மக்களாக மாற வேண்டும். எதையும் ஜபம் செய்யாமலேயே நாமாகவே செய்ய முயற்சித்தோமேயானால் தேவனின் தயவில்லாமல் நாமே எல்லாவற்றையும் செய்வதாகத்தானே அர்த்தமாகும். தேவனையே நம்பியுள்ளோம் என்பதன் அடையாளமே ஜபம். அவராலே அன்றி ஒன்றும் கூடாது என்பதன் அடையாளம்தான் ஜபம். நான் ஜபம் பண்ணும்போது தேவனை உன்னாலன்றி ஒன்றும் கூடாது என்கிறேன்.
விண்ணப்பங்களோடு மட்டுமே ஜபம் செய்யக்கூடாது. நன்றியை ஏறெடுத்தும் சிறப்பான ஜபங்களையும் செய்ய வேண்டும். தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்தாமல் சென்றுவிட்ட குஷ்டரோகிகளைப் போல நாமும் இருக்கக்கூடாது. தோல்வியை மட்டுமே சந்திக்கக்கூடியதான ஒரு வாழ்வை மக்கள் வாழ்வதற்கு நன்றி அறியாதல் மட்டுமே காரணம். நாம் வாழும் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு நினைவோடு இல்லாமல் இருந்தால் நாம் எங்கிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அங்கு செல்ல முடியாது. அதனால் நன்றியோடு ஜெபியுங்கள், அவரை போற்றி துதியுங்கள். ஒவ்வொரு நாள் காலை எழுந்ததும் தேவனே உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறேன், நீர் துதிகளுக்கு தகுதியானவர் என்று சொல்லுங்கள். ஆமே. தேவம் நானும் இதை கடைபிடிக்கிறோம். ராத்திரியில் பாத்ரூம் போக எழுந்தாலும் வழியெல்லாம் தேவனோடு பேசிக்கொண்டே போவோம், பேசிக்கொண்டே வருவோம். சில சமயம் நீங்கள் பாதி தூக்கத்தில் எதையாவது உளறுவதுண்டு. ஆனால் ஆமே, அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அவர் சொன்னாரு, தேவனுக்கு ஸ்தோத்திரம், உன்னை நேசிக்கிறேன் பிதாவி, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் பிதாவி. ஒரு நாள் நள்ளிரவில் நான் உயர்த்தப்பட்டுள்ளேன் என்று சொல்வதை கேட்டேன். தேவனோ, இல்லை ஜாய்ஸ், நான் உயர்த்தப்பட்டுள்ளேன், நீ சோர்வாக உள்ளாய் என்றார். ஆனால் அவர் என்னை அறிவார். ஆமேன். அதோடு காலை எழுந்ததும் முதலில் ஞாபகத்திற்கு வர வேண்டியவர் நம் தேவனே. அதே போல் இரவில் கடைசியாக நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டியதும் அவரே. ரோமர் 14 அதிகாரத்திற்கு போவோம். தனது வாழ்க்கையில் ஒரு விடியலை எதிர்நோக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் நிஜத்தை சந்தித்தாக வேண்டும். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் உண்மைகள் மற்றவர்களை பற்றியது அல்ல. அந்த உண்மைகள் நம்மை பற்றியதுதான். இன்று நான் ஒன்றை யோசித்தேன். நான் சந்தித்த மிக வேதனை தரக்கூடிய உண்மை எதுவென்று யோசித்தேன். ஒன்றை சொல்லட்டுமா? நம்மை பற்றிய உண்மைகளை சந்திப்பது மிகவும் வேதனையான ஒன்று. அதை எந்த அளவிற்கு தவிர்க்கவும், ஒதுக்கி வைக்கவும், அதை விட்டு ஓடவும், அதோடு மற்றவர்கள் மீது பழி போடவும் முயற்சிக்கின்றோம் என்பதை நாம் உணர்வதே இல்லை. இது எப்படி இருக்கிறது என்றால், மாம்சமானது பொறுப்பேற்காமல் எல்லாவற்றையும் செய்ய நினைப்பதை போல உள்ளது. ஆமென். உண்மையிலேயே நான் என்று என் நண்பரிடம், நீ சந்தித்த மோசமான உண்மை எதுவென்று கேட்டேன். அவர் ஒரு நிமிட யோசனை கேட்பேன், எனக்கு அசிங்கமாக உள்ளது என்றார். நான், சரி, என்னிடம் சொல்ல தேவையில்லை என்றேன். நீ சந்தித்த மோசமான உண்மை என்ன என்று அவள் கேட்டாள். அதற்கு நான், ஆமாம், அநேகமாக நான் சந்தித்த வேதனையான உண்மை, அதோடு நான் அப்படித்தான் என்பதை பற்றி பேச வரவில்லை, அதோடு உண்மையாகவே தேவனோடு ஐக்கியப்பட்டு, ஆம் தேவனே, நீ சொன்னதுதான் சரி. அதாவது நான் பொறாமையோடு, தன்னலத்தோடு, சகிக்க முடியாமல் அடக்குபவளாகவும் திறமையானவளாகவும் எண்ணிக்கொண்டிருந்தேன். இறுதியில் நான் அதை உணர்ந்த போது 3 அழுதேன். ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒருவேளை அந்த உண்மையை நான் சந்தித்திராவிட்டால் நான் இங்கிருந்திருக்க மாட்டேன். ஏனென்றால் நான் சிறைப்பட்டிருப்பேன், பெரிய அளவிலே அடிமைப்பட்டிருந்திருப்பேன். எத்தனையோ அடுக்குகளாக இருந்த அடிமைத்தனத்திலும் நடிப்பிலும் சிக்கியிருந்திருப்பேன். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டேன். உண்மை என்னை சுதந்திரத்தை சுவாசிக்க செய்ததென்று என்னால் சொல்ல முடியும். உண்மை என்னை சுதந்திரத்தை சுவாசிக்க செய்தது. சாண்டி, ஒரு நிமிஷம் இங்கே வாயே. எனக்கு தெரியும் நீ ரொம்ப தைரியசாலிதான்னு. உன்னை பற்றிய ரொம்ப மோசமான உண்மையை எப்ப சந்திச்சேன்னு எல்லாருக்கும் சொல்லு. அதை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதில் ஒன்று, அதை பற்றியும் சிந்திக்க எனக்கு நேரம் இருந்தது. அதாவது நான் ரொம்ப கோவப்படுவேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. நான் யாரை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அவங்கக்கிட்ட நான் கோவப்பட்டதே இல்லைன்னு. ஆனால் என் கணவரிடமும், எனக்கு எதிராக நிற்கிறவங்ககிட்டையும், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் நான் தொடர்ந்து கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப தவறான ஒன்று. என்னோட எப்பவுமே இருந்தவங்களை நான் மதிக்க வேண்டி இருந்துச்சு. அதோட என்னை கட்டுப்படுத்தி தேவனோட சேர எனக்கு அது தேவைப்பட்டது. ரொம்ப நல்லது, சரியாக தான் சொன்னேன். இதை போன்ற ஒரு உண்மையை சந்தித்தது என் ஞாபகத்திற்கு வருகிறது. ஏனென்றால் எனது குழந்தைகளை குறித்து நானும் கோவப்பட்டதுண்டு.
உண்மையிலேயே நான் என்ன செய்வேன் என்றால் எனது ஆத்திரத்தை எல்லாம் அவர்கள் மேல் காட்டுவேன். நான் அவர்களை அடிக்கவோ தீட்டவோ இல்லை, ஆனால் நிச்சயம் கத்தி கூப்பாடு போட்டிருப்பேன். அது குழந்தைகளுக்கு அடிக்க சமமானதாக இருக்கும். ஒருவேளை அன்று நான் சரியில்லை என்றால் நானும் என்று கத்தி, பிறகு கோபம் தணிந்து என் மீது எனக்கே கோபம் வரும், வேறு வழி இல்லாமல் எல்லோரிடம் மன்னிப்பு கேட்பேன். இது போன்ற தவறுகளை செய்ய தூண்டும் அதே சாத்தான் தான் நான் தவறுகளை செய்த பிறகு நம்மை பார்த்து ஏளனமாக சிரிப்பதுண்டு. நான் தவறெல்லாம் செய்த பிறகு, ஓ பிதாவே என்ன செய்யறதுனே தெரியல, இதை போல நான் நடந்திருக்க கூடாது, ஆனால் என்னால் முடியல, நான் ரொம்ப கோவப்படுறேன், என்ன நடக்குதுனே தெரியல என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவேன். ஒரு நாள் தேவன் எனக்கு ஒன்றை வெளிப்படுத்தினார், ஒன்றை கற்றும் கொடுத்தார். அவர் சொன்னார், அந்த கதையின் நீதி இதுவாக இருந்தது. ஜாய்ஸ், நீ பயங்கரமான கோபத்தில் இருக்கும்போது உன்னுடைய போதகர் உன்னை வழியில் சந்திக்க நேர்ந்தால் உன் கோபம் காணாமல் போய்விடும், அதுவும் கண்ணிமைக்கும் நேரத்தில். அதனால் என் மகள் பேசியதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதாவது, நம்மிடம் நாம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அதிகப்படியான சுய கட்டுப்பாடு இருக்கிறது. அதோடு இதில் உண்மை என்னவென்றால், நமக்கு ஈடு கொடுக்கும் ஒருவர் நம்மை சுற்றி இருந்தால், அல்லது இதில் எதுவுமே செய்ய முடியாதவர் அருகில் இருந்தால், அல்லது நமக்கு கீழே இருப்பவர் யாராவது இருந்தால், அல்லது நம்முடைய நிரந்தரமான உறவு நம்மை சுற்றி இருந்தால், நாம் நமது மறு உருவத்தை காட்டி விடுகின்றோம். என்னிடம் கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் நடக்காத என்னுடைய ஊழியக்காரர்களை பற்றியும் நிறைவே கேள்விப்பட்டுள்ளேன். அதாவது, தங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களிடம் அவமரியாதையாக நடந்து கொள்வதாக புகார் எழுந்துள்ளது. இறுதியில் எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. உங்களால் என்னிடம் கட்டுப்பாடாக நடந்து கொள்ள முடிந்தால் மற்றவர்களிடமும் அப்படி நடந்து கொள்வீர்கள். ஆனால் விஷயம் என்னவென்றால், மற்றவர்களை கவர்வதற்கு நாம் பாடுபடுகின்றோம். அதாவது, அவர்கள் நமக்காக ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிறோம், அல்லது நமக்கு தேவையான ஒன்றை யாராவது எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒருவேளை நமக்கு எதையுமே செய்ய முடியாதவராக இருந்தால் மேலும் அது நம்மை கஷ்டப்படுத்தாத போது நாம் அவர்களை ஒரு விதமான மனப்பான்மையில் பார்ப்போம். அதாவது, நாம் கவர நினைத்தோமே அதிலிருந்து வேறுபட்ட மனப்பான்மை, ஏற்கனவே சொன்ன மாதிரி சற்று ஆழமாகவே பார்ப்போம். அன்பின் பாதையில் செல்ல ஆசைப்படுகிறீர்களா? அன்பின் பாதையில் செல்வதென்றால் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் கவருவதற்காக மட்டுமல்ல, இது கஷ்டமான உண்மை. எந்த கஷ்டமான உண்மையிலிருந்து நீங்கள் ஓடி ஒளிகிறீர்கள் என்று தெரியவில்லை, ஆனால் உண்மை மட்டுமே உங்களை சுதந்திரமாக சுவாசிக்க செய்யும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உண்மைக்குள் அழைத்துச் செல்லும் உண்மையின் ஆவி என்றே அழைக்கப்படுகிறார். இயேசு அவருடைய சீஷர்களிடம், நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் நீங்கள் அதற்கு இன்னும் தயாராகவில்லை என்றார். ஒரே சமயத்தில் நம்மிடம் உள்ள எல்லா குறைகளையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவதில்லை என்பதில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் சிறிது சிறிதாக வெளிப்படுத்துகிறார்கள். இல்லை என்றால் நாம் உடைந்து போவோம். இதனால் தான் உங்கள் குழந்தைகளை கூட நீங்கள் எப்போதும் திட்டிக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அப்படி செய்தால் அவர்களது ஆர்வத்தை உடைத்து விடுவீர்கள். அவர்களிடம் அநேக தவறுகள் உள்ளன, அதோடு வளர்ச்சியும் உண்டு, பலவற்றை கடந்து வர வேண்டும். ஆனால் நீங்கள் எப்போதும் அவர்களை கடிந்து கொள்ள முடியாது, அல்லது அவர்கள் ஆர்வத்தை உடைத்து விடுவோம். அவர்களும் இதற்காகவே எல்லாவற்றிலிருந்தும் விலக ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் தேவன் ஒரு நல்ல தந்தையாகவும் பெற்றவராகவும் உள்ளார். அதனால் ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை அவர் நமக்கு காட்டுவார். அதோடு அந்த வேலை கடினமாகவும் வேதனையான ஒன்றாக இருந்தாலும் நம்மை அது அதிகமாக பாதிக்காது. அதனால் அந்த வலியை எதிர்கொண்டு நாம் கடக்க வேண்டியவர்களை கடந்து வந்தோமையானால் மறுபக்கம் சுதந்திரத்தை சுவாசித்துக் கொண்டு வெளிவருவோம். உங்களில் அநேகர் எப்போதும் சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதோட பிரச்சனை எதுவென்றால் அது உங்களுக்கு எதிரானது. உங்களுக்கு யாரும் எதையும் சொல்வதை நீங்கள் விரும்புவதில்லை. நான் இன்று கடினமாக வேலை பார்க்க வேண்டும் இல்லையா? நான் சொல்லப்போவதை கவனியுங்கள், சரியா? ரோமர் 14:12 சொல்கிறது, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அதாவது, நியாய தீர்ப்பன்று நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. எல்லோரும் சொல்லுங்கள், தீர்க்காதிருப்போமாக. சொல்லுங்கள், தீர்க்காதிருப்போமாக. நாம் எல்லோருமே மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கவே விரும்புகிறோம் இல்லையா?
நான் கிளம்ப தாமதமாகிவிட்டால் அது தேவியின் குற்றம்தான். ஏனென்றால் அவர் எனக்கு உதவவில்லை. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதனால் அவர் நீங்களும் நானும் மற்றொருவரின் வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கும் நடத்திக்குமாக மட்டுமே நான் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் மற்றவர்களை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் என் மீது அக்கறை கொண்டால் மட்டும் போதும். ஆமென். மத்தேயு 7 அதிகாரம். நாளைக்குள்ளாக நீங்கள் சோர்வாக உணரக்கூடும் என்று நினைக்கிறேன், ஆனால் இந்த சோர்வு நன்மையை தரும். ஏனென்றால் தெய்வ வார்த்தையானது நம்மை திருத்த வல்லது. ஊக்கமளிக்க மட்டுமல்ல, திருத்தவும் வல்லது. மத்தேயு 7:1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்கிறது. நம்மிடம் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவர்களின் பிரச்சனைகளில் நம்மை நாமே நுழைத்துக் கொள்வதுதான் அது. மற்றவர் செய்கைகளில் நாம் நம் கருத்துக்களை நுழைக்கின்றோம், அதோடு நம் தவறுகளை நாம் கண்டுகொள்வதில்லை. தங்களை தாங்களே உற்று நோக்கும் யாராக இருந்தாலும் மற்றவர்களிடம் மிக பொறுமையாக செயல்பட முடியும். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் எந்த விஷயமானாலும் தேவன் அதை எனக்கு ஏற்கனவே வெளிப்படுத்திய ஒன்றாகத்தான் இருக்கும். என் தட்டிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள் என்கிறேன். யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதாவது நானும் இவற்றை கடந்து வந்துள்ளேன் என்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும் என்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொன்றையும் நாம் விதைக்கின்றோம். நாம் செய்யும் ஒவ்வொன்றையும் நாம் விதைக்கின்றோம். அதோடு விதைப்பதையே அறுவடை செய்கிறோம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? மீண்டும் சொல்கிறேன், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? மொழிபெயர்க்கப்பட்ட ஒன்றில் உனது கண்ணில் தந்தி கம்பம் ஒன்று இருக்கும்போது உன் சகோதரனின் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்க ஏன் முயற்சிக்கின்றாய் என்கிறது. அநேகரை நாம் காயப்படுத்தும் காரணம் என்னவென்றால், எல்லோருமே உங்கள் கற்பனையை கொஞ்சம் உபயோகப்படுத்துங்களே. எப்படி வைத்துக் கொள்வோம்? என் கண்களில் இருந்து பெரிய கம்பம் ஒன்று நீட்டிக்கொண்டிருக்கும் போது என் சகோதரனின் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க நான் முயற்சிக்கின்றேன். அந்த முயற்சியில் என் கம்பத்தினால் நான் மேலும் அவனை காயப்படுத்தத்தான் முடியும். எப்படித்தான் நாம் மற்றவர்களை காயப்படுத்துகின்றோம்? அநேக சமயங்களில் நாம் நான் உனக்கு உதவத்தான் முயற்சித்தேன் என்கிறோம். உங்களை முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள், செய்வீர்களா? எனக்கு உதவுவதற்கு முன்னால் உங்களை முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள். பிறகு அவர் உங்கள் கண்ணில் இருக்கும் கம்பத்தை எடுத்து போட்ட பிறகு உங்கள் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் என்கிறார். ஏனென்றால் உண்மையில் நம்மை நாம் எதிர்கொள்ளும் போதும் மற்றவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது தெரியும் போது அவ்வளவு எளிதில் எவரையும் நாம் கீழ்த்தரமாக எண்ண மாட்டோம். மாறாக உண்மையிலேயே பரிசுத்த இருதயத்தோடும் ஆவியோடும் அவர்களுக்கு உதவ முயற்சிப்போம். நியாயத்திறனோடு மோசமாகவும் நடந்து கொள்ள வேண்டியதில்லை, ஆனால் கருணையோடு மற்றவர்களை நடத்த கற்றுக்கொள்ளுகின்றோம் இல்லையா? நான் நல்லதையே போதிக்கிறேன். 5 வசனம் சொல்கிறது, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்கிறது. இதையே இன்னும் சற்று ஆழமாக மத்தேயு 7:12 சொல்கிறது, பனிரெண்டாம் வசனம், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற விதத்தில் மற்றவர்களை நடத்துங்கள். நம்மை பற்றிய உண்மைகளை நாம் சந்தித்தாக வேண்டும். எபேசியர் 4 அதிகாரத்தை பார்ப்போம். உங்களில் எத்தனை பேர் உங்களை பற்றிய உண்மையை சந்திக்க நேர்ந்தது? இன்னும் சிலவற்றை சந்திக்க நேரிடும் என்று நினைப்பவர்கள் யார்? எபேசியர் 4:15,
மாறாக நமது வாழ்வு சத்தியத்தை கை கொண்டு எல்லாவற்றிலும் சத்தியத்தை பேசி சத்தியத்தை கை கொண்டு அதிலேயே வாழ வேண்டும் என்கிறது. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? சத்தியத்தை எதிர்கொள்ளாமல் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற முடியாது. சத்தியத்தை எதிர்கொள்ளவில்லை என்றால் ஆவியில் நம்மால் வளர முடியாது. ஏனென்றால் நாம் இப்போதுள்ள இடத்தை எதிர்கொள்ளவில்லை என்றால் நாம் விருப்பப்படுகின்ற இடத்திற்கு நம்மால் செல்லவே முடியாது. அதோடு இப்பொழுதுள்ள பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். எபேசியர் 6 வேதம் சொல்கிறது, தீங்கு செய்பவர்களை எதிர்க்கவும் அல்லது எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்வதை பற்றி பேசுகிறது. திருத்தப்பட்ட வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், சோதனை காலங்களை பற்றி பேசும்போது எல்லாவற்றையும் செய்த பிறகு கஷ்டத்திலும் நிற்க வேண்டும் என்கிறது. மேலும் சொல்கிறது, சத்தியமென மார்க்கவசத்தை இறுக்கமாக தரித்துக் கொள்ளுங்கள், வெறுமனை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. இதை பற்றி தியானிப்பது மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இதை பற்றி இன்று நான் யோசித்த போது நான் மக்களுக்கு உதவுகின்ற வகையில் இதை நான் எவ்வாறு போதிக்கப் போகின்றேன் என்று யோசித்தேன். அப்போது ஒன்றை உணர்ந்தேன், அதாவது மற்ற பிரச்சனைகள் உள்ளதை போல் இல்லாமல் தனிப்பட்ட பிரச்சனைகள் எழும் சமயத்தில் தான் இந்த மார்க்கவசத்தை இறுக்கமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட, சரி பிதாவே, நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்ற உண்மையை எனக்கு காட்டும் என்று கேட்க வேண்டும். பல வேளையில் நாம் சாத்தானை எதிர்கொள்ள விரும்புகின்றோம், ஆனால் உண்மையான பிரச்சனை எதுவென்பதை நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. உங்களை நீங்களே தவறாக உணர வேண்டும் என்று நான் இதை சொல்லவில்லை. சிலவற்றில் இருந்து கடந்து வர உதவி செய்கின்றேன். தொடர்ந்து ஒரு சிறந்த வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் பல சமயம் தடைகளை சந்திக்கிறோம். மேலும் இது எப்படி உள்ளதென்றால், நமது தலைகளை அவற்றில் முட்டி அதை கடக்க விரும்புகின்றோம், தவிர்க்கின்றோம், அதோடு பொறுப்பேற்காமல் மற்றவர்கள் மீது பழி போடுகின்றோம். நம்மால் சுதந்திரமாக இருக்க முடிவதில்லை. இஸ்ரவேலர் செய்ததை நாமும் செய்வதில் எனக்கு விருப்பம் இல்லை. 40 வனாந்தரத்திலே கழிக்காதீர்கள், அதுவும் 11 பயணத்திற்காக. 11 பிரயாணத்தை 40 போய் கொண்டிருக்கிறீர்கள். உபாகமம் 1:6, நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்களும் ஒரே இடத்தில் வெகு காலமாகவே இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். தேவனுடன் கூடிய உங்கள் நடையும் அதே இடத்திலேயே இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். நீங்கள் முன்னேறி கொண்டிருந்தீர்கள், ஆனால் உங்களால் கையாள முடியாத மலையை சந்தித்து விட்டீர்கள். ஒன்றை சொல்லட்டுமா, உங்களை குறித்து ஏதோ ஒன்று தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் அப்போது பிதாவே நான் இதற்கு தயாராக இல்லை என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அங்கு இருக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தால் நீங்கள் தயாராக இருப்பீர்கள். ஆரம்பத்திற்கான வழிமுறைகளை பற்றி இன்று நாம் பார்த்தோம். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன், அதாவது ஆரம்பமே இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. உங்கள் பிரச்சனைகள், சூழ்நிலைகள், வேதனை, வலி இவற்றை எல்லாம் கடந்து வர அவற்றை அனுபவித்தே ஆக வேண்டும். அதாவது வாழ்க்கையின் கஷ்டங்களை எதிர்கொள்ள அவற்றை குறித்து ஜெபம் பண்ணுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் அதை சொன்னாலும் சரி, இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ற வார்த்தையை பிடிக்காமல் போகலாம், ஆனால் அப்படித்தான் நடக்கும். எல்லா வெற்றிகளையும் ஒரே சமயத்தில் தேவன் நமக்கு கொடுப்பதில்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாமும் அப்படியே நடக்கின்றோம். பிறகு திடீரென்று நம்மால் எனக்கு ஒரு ஆரம்பம் கிடைத்துவிட்டது என்று சொல்ல முடியும். இன்று 6 பாகங்கள் கொண்ட பிரேக் த்ரூ என்கிற என்னுடைய ஒலி நாடா விற்பனைக்கு வந்துள்ளது. அதோடு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதிலிருந்து நீங்கள் ஒரு சிலவற்றை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஞானம் இல்லாமல் ஒரு சிலர் அழிந்து போகின்றார்கள். உங்கள் வாழ்க்கையில் புது ஆரம்பத்தை காணுங்கள். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது JMM India.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.